அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே கோவில்கள் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதற்கு முக்கியமாக ஒரு காரணமும் வந்து பார்க்கப்படுதுங்க. தங்களுடைய மனக்குறைகளையும் ஆதங்கங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் சொல்வதற்கு சொந்தமாகவோ அல்லது பொதுவாகவோ ஒரு கோவிலை வந்து கட்டணும் அப்படின்ற ஆவல் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்கும். அப்படி ஒரு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னா அதற்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டியது முக்கியமானது சிலைகள் தாங்க. அப்படின்னா அதற்கு நல்ல முறையிலும் விதவிதமாகவும் எங்கு சிலைகள் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி தாங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் அது பற்றி எந்த கவலையுமே வந்து பட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வண்ணம் நிரம்பிய பக்கம் எல்லாமே சிலைகளும் சிலைகளை வடிக்கக்கூடிய இடங்களும் வந்து காணப்படுது. இதற்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க உதாரணம் அப்படின்னா மாமல்லபுரத்தை நம்ம சொல்லலாங்க. அங்கே சிற்பக்கூடம் ஒன்று நிறுவி சிற்பங்களை வடிவமைத்து வந்து வருகின்றனர். கல்லிலே கலைவண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சிற்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு பழமையான சிறப்பு மிக்க சிற்பத்தை வந்து கல்லால் தட்டியவுடன் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் தாங்க நம்ம இந்த வீடியோக்கு முதல்ல வந்து பார்த்தோம். அந்த சிலையை நம்ம கல்லால் தட்டும் பொழுது ஒரு விதமான ஒளியானது எழுப்பப்படுது. இப்படி ஒரு கல்லாலான சிலையை தட்டியவுடன் எப்படி ஒளி வருது, இந்த சிலைகளில் நிறைய வகைகளானது காணப்படுது, இந்த சிலையெல்லாம் எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சிலையை தட்டியவுடன் ஒரு விதமான ஒளியானது எழுப்பப்படுது. அதனுடைய அற்புதமான வீடியோ காட்சி தான் வீடியோவோட தொடக்கத்திலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. நுட்பங்களிலும் வெளிப்படக்கூடிய தமிழருடைய அழகிய மரபையும் நுட்பங்களையும் தமிழருடைய சிற்பக்கலை வந்து குறிக்கக்கூடிய வகையில காணப்படுங்க. இந்த கலை பண்டைய காலம் முதற்கொண்டே வந்து தமிழரால் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலை தான். சங்க காலத்தில் மண், மரம், தத்தம், கல் ஆகியவற்றில் சிற்பங்கள் எல்லாமே வந்து செஞ்சாங்க. மண்ணில் சிற்பங்களும் வந்து உருவாக்கினாங்க. இப்படி மண்ணில் சிற்பங்கள் உருவாக்கியவர்களை மண்ணீட்டாளர்கள் அப்படின்ட்டு அழைத்தாங்கங்க. ஆனால் அந்த காலத்தில் இறந்த போர் வீரர்களுக்கு கற்களால் சிலை அமைக்கக்கூடிய வழக்கமும் வந்து இருந்துச்சு. மெழுகு, அரக்கு, கதை, மரம், தத்தம், கல், பஞ்சலோகம் முதலியவைகளாலான சிற்பங்கள் வந்து உருவாக்குறாங்க. அதாவது கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றியவை பத்தே சிற்ப தொழில்நுட்ப குருபாவானே அப்படின்ற ஒரு பாடல் மூலமாக நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலில் தமிழர் சிற்பக்கலையினுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்காக மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய பின்வரக்கூடிய கருத்தை அவருடைய நூலில் வந்து சொல்லியிருக்காரு. அது நம்முடைய சிற்பங்கள் அயல்நாட்டு சிற்பங்களை போல இல்லைங்க. வெறும் அழகிய காட்சி பொருளாக மட்டும் இல்லாமல் காட்சிக்கு அப்பால் சென்று கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் வந்து சொல்லுகின்றது. இதில் நம்ம நாட்டு சிற்பக்கலை மரபினுடைய சிறப்பியல்புகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடற் கலையினுடைய இலக்கணங்களையும் இந்த கலையில் புகுத்தியது தாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சிற்பங்களுடைய வகைகள்னு பார்க்கும் பொழுது இரண்டு வகைகள் வந்து காணப்படுது. அதில் முழு உரு சிற்பங்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு ரெண்டு வகைகள் வந்து காணப்படுதுங்க. இதில் முழு உரு சிற்பங்கள் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பொருட்களுடைய முன்னும் பின்னும் ரொம்பவே தெளிவாக தெரியுமாறு வந்து அமைக்கப்படுமா. இந்த சிற்பங்களுக்கு உதாரணமாக வந்து நடராஜர் சிலையை வந்து சொல்லாங்க. அடுத்ததான் இந்த புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சிற்பங்கள் சுவர்கள், தூண்கள், பாறைகள் என எல்லாவற்றின் மீதும் உருவத்தினுடைய ஒரு புறம் மட்டுமே வந்து வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களாக வந்து சொல்லப்படுது. இதுபோன்ற சிற்பங்களை நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் வந்து அதிக அளவு வந்து பார்த்துருக்கலாங்க. இதில் ஒரு கல் சிற்பத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு கல் சிற்பம் அப்படிங்கிறது கல்லால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இது பொதுவாக செதுக்குவதன் மூலமாக வந்து வடிவமைக்கக்கூடியதுங்க. அதாவது இந்த சிலைகள் பார்வைக்கு சுவாரஸ்யமான முப்பரிமாண வடிவத்தை வந்து கொடுக்கக்கூடியது.
பெரும்பாலான மாற்றுப் பொருட்களை காட்டிலும் கல் அப்படிங்கிறது அதீத நீடித்து உழைக்கக்கூடியது. கட்டிடங்களில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை சிற்பத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒன்றுங்க. அதாவது ஒரு கல்லை சிற்பமாக செதுக்கிறது அப்படிங்கிறது நாகரிகத்தை விட ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு செயல்னு சொல்லலாம். வரலாற்றுக்கு முந்தைய சிற்பங்கள் பொதுவாக மனித வடிவங்களாகவே இருந்ததுங்க. ஆனால் கலாச்சாரங்களுடைய சிறப்பாய்ந்த நுட்பங்களை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பமும் நியூமேட்டிக் சுத்தியல் மற்றும் பிற சாதனங்களையும் பயன்படுத்தி சிற்பங்களை எல்லாம் உருவாக்கினாங்க. ஆனால் மனித வரலாற்றில் குறிப்பாக பெரும் பகுதிக்கு சிற்பிகள் வந்து கல்லை வந்து செதுக்குவதற்காக அடிப்படை கருவியாக பயன்படுத்தியது அப்படின்னா ஒரு சுத்தியும் ஒளியும் தாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான சிற்பங்களை உருவாக்குவதற்கு சோப் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கல்லை வந்து பயன்படுத்தினாங்களாம். சுமார் 2 மோஸ் கடினத்தன்மை கொண்டது தாங்க இந்த கல். இதை எழுதுல வேலை செய்யக்கூடிய கல் அப்படின்னு சொல்லப்படுது. கல் பார்த்தீங்கன்னா பொதுவாக கல் செதுக்குவதில் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களால் பயன்படுத்தக்கூடியதுங்க. ஆல்ஃபாஸ்டர் மற்றும் மென்மையான வகை பாம்புகள் மோஸ் அளவில் 3 சோப்ஸ்டான்களை விட நீடித்து நிலைத்திருக்கும். தொடர்ந்து சுண்ணாம்பு மற்றும் மணற்கற்கள் மோஸ் அளவில் சுமார் 4, பொதுவாக செதுக்கப்பட்ட வண்டற்கற்கள் மட்டுமே வந்து காணப்படுது. ஆனால் இதில் சுண்ணாம்பு ஒரு பிரபலமான ஒலிடிக் வகைகளில் வந்து காணப்படுது. அலபாஸ்டரை விட 2 மடங்கு கடினமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல் பார்த்தீங்கன்னா செதுக்குவதற்கு ரொம்பவே சிறந்த கல் அப்படின்னும் அடிக்கடி செதுக்கப்பட்ட கடினமான கல்லாக கிரானைட் கற்கள் வந்து பார்க்கப்படுது. இது மோச அளவில் 8 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது சிற்ப கற்களில் மிகவுமே நீடித்து மற்றும் அதற்கேற்ப வேலைகளை செய்வதற்கு ரொம்பவே கடினமான கல் அப்படின்னு சொல்லப்படுது. பாசார்ட் தூண்களானது கிரானைட் கற்களை விட கடினமாக இருப்பதால் குறைவாக அடிக்கடி வந்து செதுக்கப்படுறது. இந்த கல் பளபளக்கும் பொழுது அழகான கருப்பு நிற தோற்றத்தை வந்து கொடுக்குதுங்க. இதில் சிற்பங்களுக்கு ஏற்ற வகையான கல்லாக மயிலாடி கல் தாங்க சொல்லப்படுது. மயிலாடி கல் தான் சிலைகளுக்கு ஏற்ற கல்லாம். துவாரங்கள் வெடிப்புகள் போன்றவை எல்லாம் எதுவுமே வந்து இந்த கல்லை இருக்காது என்னும். கூடவே இந்த கல்லை அடிக்கும் பொழுது எழக்கூடிய சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாதமே மயிலாடி கல்லினுடைய தரத்தை வந்து சொல்லிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கல் பார்ப்பதற்கு அடர் கருப்பாகவும் மென்மைத்தன்மை உடையதாகவுமே காணப்படுமாம். மயிலாடி கல்லில் உளி இஷ்டம் போல விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில இருந்து வரக்கூடிய கற்களில் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதாம். குறிப்பாக சொல்லணுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும், அதாவது அண்ணா எம்ஜிஆர் சிலைகள் பெரும்பான்மை வந்து இந்த மயிலாடியில் வந்து வடிவமைக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையானது இங்கு தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஜெயலலிதாவிற்காக சிலை வடிவமைப்பதற்கும் இங்கு தான் நிறைய ஆளர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழருடைய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கக்கூடியது அப்படின்னா இந்த சிற்பக்கலை தாங்க. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த ஒரு சிற்பக்கலை, அதாவது முருகனுடைய சிலைய நம்ம கல்லால் வந்து தட்டும் பொழுது ஒரு விதமான நாத ஒளியானது எழுப்பப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தான் வீடியோக்கு முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியான வீடியோவும் பாருங்க. பார்த்துட்டு நம்ம தமிழர்களுடைய சிற்பக்கலை மரபில் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்குது, பிடிச்சிருக்கோ, அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தமிழன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே வந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சிற்பக்கலையை வந்து நம்ம அதிக அளவு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய பாரம்பரியங்களை எல்லாம் பறைசாற்றக்கூடிய இந்த சிற்ப கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துடுங்க. ஒரு கல்லை கடவுளாக மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றவர்கள் தாங்க சிற்பிகள். குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடி அப்படின்ற பகுதி தான் சிற்பக்கலையில் வந்து சிறந்து விளங்கக்கூடியது. அதாவது இந்த ஒரு கல்லினாலா செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு சிலையுமே ஒரு விதமான நாத ஒளியை எழுப்பதை வந்து நம்புகிறாங்க. இது இந்த கல்லிற்கே உரிய அற்புதமான ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாங்க. இந்த கல்லினால் வடிவமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிலைகளை நம்ம எளிதாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிலைகள் மீது கல்லால் தட்டும் பொழுது எழுப்பக்கூடிய நாதத்தை வைத்து இது எந்த விதமான கல்லினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலை அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக ஒரு சிலையை ஒரு கல்லால் தட்டும் பொழுது சத்தம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே தமிழர்களுடைய மரபியல் வாழ்வில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கக்கூடிய சிற்பிகளை பற்றியும் சிலைகளுடைய வகைகளை பற்றியும் பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் அரிய வகை தகவல்களானது வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.
மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.